السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாபெரும் வல்லரசின் அதிபராக இருந்த நேரத்திலும் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி எளிமையாக இருந்தது என்ற விவரங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அவங்களுடைய எளிமையை எடுத்து காட்டக்கூடிய இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வெளியூரிலிருந்து ஒருவர் வருகிறார். வந்து எனக்கு ரொம்ப பசி கொடுமையாக இருக்கிறது, வெளியூர்லேருந்து யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் உள்ளூரில் உள்ளவங்க விருந்து கொடுக்கணும் என்பது அந்த காலத்து மரபு. முஸ்லீம்களும் சரி முஸ்லீம் அல்லாதவங்களும், ஏன்னா இப்போ உள்ள ஹோட்டல்கள் மாதிரியான அமைப்பு இப்போ கிடையாது, சாப்பாடை கொண்டுட்டு வர முடியாது. வெளியூர்லேருந்து வந்துட்டாங்கன்னு சொன்னால் உள்ளூரில் உள்ளவங்க விருந்து கொடுக்கணும். அது எழுதப்படாத ஒரு விதியாக அந்த சமுதாயத்தில், அரபு சமுதாயத்தில் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவங்க எல்லார்ட்டையுமே இருந்தது. அந்த அடிப்படையில் வெளியூர்லேருந்து வந்து எனக்கு சாப்பாடு போடுங்க பசிக்குது என்றவர் கேட்குறார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட அனுப்பி ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஏதாவது இருக்குதா என்று கேட்டு அனுப்புகிறார்கள். அப்போ முதல்ல தன் வீட்டில் இருந்து தான் பார்க்குறாங்க. வந்தோன்னே சஹாபாக்கள்கிட்ட சொல்லி உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குதான்னு கேட்கலை.
ஒரு பசிக்குதுன்னு வந்த உடனே தன்னுடைய வீட்டுக்கு அனுப்பி ஏதாவது இருக்குதா என்று கேட்டால் அங்கேருந்து ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. மனைவிமார்கள்ட்ட இருந்தெல்லாம் சாப்பாட்டுக்கு இல்லை, ஒரு ஆளுடைய சாப்பாடு கூட இல்லை, அந்த நிலையில் இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்று இரவு இவருக்கு உங்களில் யாராவது விருந்து கொடுக்குறீங்களா? சஹாபாக்கள்கிட்ட, சஹாபாக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இன்று இரவு நீங்கள் யாராவது இவருக்கு விருந்தளிக்கிறீர்களா அப்படின்னு சொன்னோடனே ஒரு மதீனாவாசி அன்சாரியை சேர்ந்த ஒருத்தர் என்ன செய்கிறார்னு கேட்டால், அவர் வந்து நான் விருந்தளிக்கிறேன் என்று அழைத்து கொண்டு போகிறார். வீட்டுக்கு போனவுடனே என்ன ஆகுதுன்னு கேட்டால், மனைவி விட்ட இந்த மாதிரி ரசூல்லாவுடைய விருந்தாளி இவர், ரசூல்லாட்ட தான் விருந்து கேட்டு வந்தார், அவங்க நம்மள்ட்ட அனுப்பி வச்சுருக்கிறாங்க, அதனால் அவரை நம்ம கண்ணியப்படுத்த வேண்டும், சாப்பாடு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அந்த மனைவி சொல்கிறாங்க, சாப்பாடு ஒன்றுமே இல்லையே, நம்ம பிள்ளைகளுக்கு உள்ளே தான் இருக்குது, இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் பட்டினியாக தான் இருக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற உணவை தவிர வேறு உணவு இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிலவரத்தை விசாரிக்காமல் கூப்பிட்டு போயிட்டார், வீட்டில் ஏதாவது இருக்கும்னு நினச்சி கூட்டிகிட்டு போயிட்டார். ஆனால் வீட்டில் போய் விசாரித்தோம்னு சொன்னால், கணவனுக்கும் உணவு கிடையாது, மனைவிக்கும் கிடையாது, பிள்ளைகளுக்கு உள்ள ஒரு சின்ன அளவு உணவு தான் இருக்கிறது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ ரசூல்லாவுடைய விருந்தாளி கூட்டிகிட்டு வந்துட்டோம், அதனால் நீ பிள்ளைகளை வந்து போக்கு காட்டி ஏதாவது ஏமாற்றிட்டு நம்ம ஒரு சாப்பாடை கொடுத்துருவோன்னு சொல்லி பிள்ளைகளை வந்து ஏமாற்றி தூங்க வச்சிடுறாங்க. இந்த பசியோடு வந்து அந்த பிள்ளைகள் தூங்கிடுச்சு. தூங்க வைத்து விட்டு என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த சாப்பாட்டை எடுத்து விருந்தாளிக்கு வச்சுருவோம், விருந்தாளியும் நானும் சாப்பிட்ற மாதிரி அதில் அமர்ந்து கொள்கிறோம், நீ வந்து விருந்தை வந்து பரிமாறுற மாதிரி அந்த விளக்கை அணைச்சி விட்டுரு. விளக்கு வச்சுருப்பாங்கள்ல, மண்ணெண்ணெய் விளக்கு மாதிரி ஏதாவது விளக்கு இருக்கும், அந்த விளக்கை நீ அணைச்சி விட்டுரு. ஏன்னு கேட்டால், ரெண்டு பேரும் வெளிச்சம் இருந்துச்சின்னு சொன்னால் அது ரெண்டு பேரும் சாப்பிட முடியாது, விருந்தாளி சாப்பிட மாட்டார் பெருமேல். அப்போ இருட்டாக இருந்தால் நம்மளும் சாப்பிட்ற மாதிரி இவர் பாவலாக பண்ணிக்கிடுவார், இவர் சாப்பிட மாட்டார், இவரும் கூட இருந்து சாப்பிட்ற மாதிரி என்ன செய்வார், அந்த சைகையை செஞ்சுக்கிடுவார், அவர் வயிறார விண்டுருவார். ஒரு ஆளுடைய உணவு, ரெண்டு பிள்ளைக்கு உள்ள உணவுங்கிறது ஒரு ஆளுக்கு தான் பத்தும். அப்போ ஒரு ஆளுடைய உணவை வந்து ரெண்டு பேரும் வச்சாங்கன்னு சொன்னால் நல்லா இருக்காது. அல்லது எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்கள் சாப்பாட்டை உங்களுக்கு தரணும், அவர் சாப்பிட மாட்டார். ஒரு விருந்தாளி கூட்டிகிட்டு போயிட்டு எங்களுக்கு சாப்பாடு இல்லை, பிள்ளைகள் சாப்பாடு தான் இருந்துச்சு, அதைத்தான் உங்களுக்கு தரணும், சாப்பிடுவாரா? அதுக்கு அதை கொடுக்காமல் இருந்துடலாம். அவர் சாப்பிடும், எந்த மனிதனும் சாப்பிட மாட்டார்கள், அவங்களால் மனசால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அவர் மனம் கோணாமல் மன நிறைவாக அவர் இந்த விருந்தை சாப்பிடணுமாக இருந்தால் தானும் சாப்பிடுவது போல் என்ன செய்யணும், நடிக்கணும். நடிக்கிறதா இருந்தால், வெளிச்சமாக இருந்தால் நடிக்க முடியாது, அதனால் நீ விளக்கு அணைத்து விட்டு விடணுன்னு அந்த மனைவி என்ன செய்கிறாங்க, சாப்பாடு வச்சு பரிமாறுற மாதிரி விளக்கு அணைச்சி விட்டுறாங்க. விளக்கு அணைச்சி அந்த கால தீப்பெட்டிலாம் டக்குன்னு கொளுத்தணும் முடியாது, தீன்னு சொன்னால் எங்கேயாவது பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வருவாங்க. நாங்கள்லாம் சிறுவர்களாக இருந்த காலத்தில் வீட்டில் தீ நெருப்பு வேணும்னா பக்கத்து வீட்டில் போய் தீக்கு அங்கே வாங்கிட்டு வந்து நெருப்பு முடிக்கிடுவாங்க. அந்த மாதிரி தீப்பெட்டியெல்லாம் சர்வசாதாரணமாக இப்போ இருக்கிற மாதிரிலாம் இப்போ கிடையாது, அணைச்சி அணைச்சே தான், சரி இருட்டில் சாப்பிடுங்க. அப்போ இருட்டிலே சாப்பிட்டு முடிக்கிறாங்க, அவர் வயிறார சாப்பிட்டுடுறாரு, இவங்க ஒன்றும் சாப்பிடல, இவங்களும் பட்டினி பிள்ளைகளும் பட்டினி. அப்போ மறுநாள் காலையில் இவர் பள்ளிவாசலுக்கு போகிறார், ரசூல் ஸல்லல்லாஹு சந்திக்கிறதுக்கு வழக்கம் போல் சுப்பு தொழுகி போகிறார். போனோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, உங்கள் இருவருடைய செயலை கண்டு அல்லாஹ் சிரிக்கிறான், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். ரசூல்லா சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் செஞ்ச காரியத்தில் அல்லாஹ் அவ்வளோ சந்தோஷப்படுகிறான் என்று அவங்களுக்கு ஒரு வசனமும் அருளப்படுது. யூ சிறுவன அல அம்புசையும் உளவுக்கான பிகிம் ஹசாசா, தங்களுக்கு வறுமையாக இருந்தும் கூட அடுத்தவருடைய வறுமைக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. தங்களுக்கே வறுமை, தங்களுக்கே தேவை, பசி இருக்கிறது, ஆனாலும் அதை புறந்தள்ளி விட்டு மற்றவங்களுக்கு வழங்குகிறார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், புகழ்ந்து சில நல்லடியார்கள் இருக்கிறார்கள் என்று இவரை பற்றி தான், இவரை பற்றி தான் நல்லடியார் என்று சொல்லி என்ன செய்கிறது, அந்த வசனம் அருளப்பட்டிருக்கிறது ஓதி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் உனக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செஞ்சான், மகிழ்ச்சி அடைஞ்சு உனக்காக வேண்டி இந்த வசனத்தை அருளியிருக்கிறான். அப்போ வீட்டில் நடந்தது எதுவுமே தெரியாது, நபிங்கிற கூட ஆதாரம் இது, வீட்டுக்குள்ளே நடந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. அவர் ஒன்றும் சொல்லவே ஆரம்பிக்கலை, ரசூல்லா வந்து சந்திக்க தான் வர்றாரு, சந்திச்சவன் நினைச்சிட்டாங்க அல்ல வகையில் சொல்லிட்டான்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறாங்க அந்த தம்பதிகள் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் அறிவித்ததுனால இவர் சொல்ல முந்தி ரசூல்லா முந்தி சொல்லிடுறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் நடந்து கொண்டது எனக்கு தெரியும், நீங்கள் நல்லபடியாக விருந்தாளி உபசரிச்சிட்டீங்க என்று சொல்கிறாங்க. இது புகாரில் 4889வது ஹதீஸில் இருக்கிறது. இந்த சம்பவம் தனியாக விட்டுருவோம். இதில் நமக்கு பிரதான விஷயம் என்னென்னு கேட்டால், வெளியூர்லேருந்து ஒருத்தர் வர்றாரு,
விருந்து கேட்குறாரு. ஒரு ஆளுக்கு விருந்து கொடுக்கும் அளவுக்கு வீட்டில் ஒன்றுமே இல்லை. ரசூலுல்லாவுக்குள்ள சாப்பாடு இருந்தால் கூட உங்கள் சாப்பாடு தான் இருக்குன்னு கொடுத்து விட்ருப்பாங்க, அதுவும் இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலே அன்றைக்கி பட்னியாக தான் இருக்க போகிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு சக்கரத்து சக்கரவர்த்தியாக அதிபராக இருந்தும் கூட அவங்க வீட்டில் வந்து ஒரு மனைவிட்ட கேட்டு விடல, பல மனைவிகள்ட்டையும் கேட்டு அனுப்புகிறாங்க. இல்லை நிஸ்ஸாயிகின்னு வருது, பல மனைவிகிட்ட உங்கள் வீட்டில் இருக்கா, உங்கள் வீட்டில் இருக்கா, உங்கள் வீட்டில் இருக்கான்னு கேட்டு விட்றாங்க. எங்கேயுமே சாப்பாடு இல்லை. அவங்க மனைவிமார்களும் பட்டினியாக இருக்கிறாங்க, அவங்களும் பட்டினியாக இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு உணவு கொடுக்க முடியலங்கிற ஒரு நிலைமை வந்து கற்பனை பண்ண முடியுதா? இப்படி இருக்க முடியுமா? யார் இருக்கிறாங்க? செல்வத்திலே புரண்டு செல்வத்திலே வளர்ந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதன் ஆன பிறகு என்ன செய்கிறாங்க? இந்த வறுமையை தனக்குத்தானே வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்குறாரு. இந்த வறுமையான வாழ்க்கை என்ன முறைகேடாக தப்பாக சம்பாதிச்சா இந்த வறுமை தேவையில்லை. அரசாங்கத்துக்கு கஜானாவுடன் எடுத்து சாப்பிடுவதாக இருந்தால் இந்த வறுமை தேவையில்லை. அரசாங்கத்தில் கஜானா குவிந்து கிடக்கிறது, கேட்குற ஆளுக்கெல்லாம் ஒரு ஒட்டகம் ரெண்டு ஒட்டகம் என்று கொடுக்கும் அளவுக்கு அரசாங்கத்தில் நிதி இருக்கிறது. ஆனால் அது நிதி எனக்கு ஹராம், தொடமாட்டேன், நானும் தொடமாட்டேன், என்னுடைய குடும்பத்தாரும் தொடமாட்டார்கள்ங்கிற அந்த கொள்கையின் காரணமாக அவங்களுக்கு வர்ற வருமானத்தை வந்து ஒரு வேளை சாப்பிடுவாங்க, ஒரு வேளை சாப்பிட மாட்டாங்க, கிடைச்சா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரியான வகையாக சாப்பிட்றது, ருசியாக சாப்பிட்றதை விடுங்க, பசியாக சாப்பிட்றதுக்கு இல்லை, பசிக்கு சாப்பிடுவதற்கு கூட ஒரு உணவு இல்லாத ஒரு வாழ்க்கை அவங்க தேர்ந்தெடுத்து கொண்டாங்க என்பதை இதில் புகாரில் 4889 ஹதீஸ்லேருந்து பார்க்குறோம். இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அவங்களுடைய தோழர் அன்சாரி கொஞ்சம் வசதியான ஒருத்தர், அவர் தோட்டம் துறவுலாம் இருக்கிறது. அவர் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு விருந்துக்கு வாங்க, சாப்பிட வாங்க என்று அழைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹிட்ட சொல்லியிருக்கிறார் ஏதாவது தேவை இருந்தால் வீட்டுக்கு கொண்டா வாங்க ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம்னு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா அந்த தேதியை சொல்லலை, ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிடன்றிருக்கார். எப்போ போனாலும் கொடுக்குற வசதி உள்ளவர், திடீர்னு போனால் கூட அவருக்கு சாப்பாடு கொடுக்க வசதி உள்ள ஒருத்தர். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா வெளியில் ஒரு நாள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே ஒரு அன்சாரி ஒருத்தர் நமக்கு சொல்லியிருந்தார், அவர் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வர்ற வழியில் அபூபக்கர் உமர் ரெண்டு பேரையும் பார்க்குறாங்க, வர்றாங்க. அப்போ அபூபக்கர் உமர் என்ன செய்கிறாங்க, ரெண்டு பேரும் அந்த இவங்க போகிற பாதையில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னங்க இந்நேரத்தில் எங்கே போகிறீங்கன்னு கேட்டவுடனே, பசி தான், பசிக்கு ஏதாவது கிடைக்குமா என்பதற்காக வேலைகளை கிடைக்குமா அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், ரெண்டு பேரும் போகிறோன்ற அவங்க ரெண்டு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் எதுக்காக வேண்டி வெளியே வந்திருக்கல, அதுக்கு தான் நானும் வந்திருக்கிறேன், எனக்கும் பசி தான், ஒரு ஆளு சாப்பிட வர சொல்லியிருந்தார், அதுக்காக தான் நானும் போயிட்டுருக்குறேன். உங்களை எது வீட்டை விட்டு வெளியே வர சொன்னதோ அதுதான் என்னையும் வர சொன்னது, அந்த பசிக்கு தான் நானும் வந்திருக்கிறேன். அப்போ விருந்தாளிக்கு ஒரு நாளைக்கு வர சொல்கிறாங்க, அந்த வர சொல்கிறது கூட எப்போ தேர்வு செய்கிறாங்க, சாப்பாடே இல்லை பசியாக இருக்குது தாங்க முடியாத நேரத்தில் அந்த நேரத்தில் பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, அந்த போகிறாங்க. போன உடனே அன்சாரியுடைய வீடு, ஒரு அன்சாரியுடைய தோட்டம், தோட்டத்துக்குள்ளே வீடு, அங்கே போயிடுறாங்க. போன உடனே வீட்டில் போனால் அவருடைய வெளியே போய் ஆள் இல்லை, அவங்க மனைவி தான் இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடனே அம்மா சொல்கிறாங்க, மரஹபம் வாகடா, வாங்க வாங்க வருக வருகன்னு வரவே இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இவங்க எதிர்பார்த்துருக்காங்க, ரசூல்லா விருந்துக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் வருவாங்கன்னு நினச்சிருக்காங்க பிள்ளருக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அவர் எங்கள் பேரை சொல்லி, அந்த கணவர் பேரை சொல்லி அவர் எங்கே போயிட்டார் கேட்குறாங்க. அந்த மனைவி சொல்கிறாங்க, அவர் சுவையான தண்ணீர் எடுப்பதற்காக போயிருக்காரு, உப்பு தண்ணியாக இருக்கும் போல இருக்குது, நல்ல தண்ணிக்குன்னு சில ஊற்றுகள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி நல்ல தண்ணி கொண்டு வருவதற்காக அவர் போயிட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்துடுறார். யார், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்துடுறார். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் இவங்க அபூபக்கர் உமரையும் பார்த்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் எல்லா பூனா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். மாஹதுன் அல்யோம் அக்ரம் அலியாஃபம் இன்னி, என்னை விட சிறந்த விருந்தினர்கள் இன்றைக்கு யாருக்கும் கிடைக்கல, அப்படி விருந்தினர் வந்து ரசூலால் வந்திருக்கிறாங்க, என்னை விட எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சிறந்த விருந்தினர்கள் வந்து இன்றைக்கு எவருக்கும் கிடைத்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிற ஒரு இது சொல்கிறார். போய் என்ன செய்கிறாருன்னா உடனடியாக ஒரு பேரிச்சம்பள குலையை கொண்டு வர்றார், மரத்தில் இருக்கிற குலையை வெட்டி கொண்டு வர்றார். அந்த பேரிச்சங்குலையில் வந்து நல்லா கனிஞ்சு போன பேரிச்சம்பழங்கள் இருந்துச்சு, காய்ந்து போன பேரிச்சம்பழங்கள் இருந்துச்சு, செங்காய் மாதிரி இருக்கும்ல அப்படியெல்லாம் கலந்த மாதிரி ஒரு குலையாக கொண்டு வரும் பொழுது அப்படியே அந்த அதிசயில் வருது, மூன்று வகையான கனிகளும் உள்ள ஒரு குலையை பறித்து கொண்டு வந்து இதை நீங்கள் முதல்ல நீ சாப்பிடுங்க
அப்படிங்கிறார். இதுவே சாப்பாடு இல்லை, இது வந்தவனே ஏதாவது ஒட்டி கொடுப்போம்ல, அந்த மாதிரி வந்தவனை கொடுப்பதற்காக என்ன செய்கிறாரு, பேரிச்சம்பழத்தை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அந்த ஆடெல்லாம் அறுப்பதற்கு கத்தி வச்சுருப்பாங்கல்ல, அந்த கத்தியை எடுக்கிறார். கத்தி எடுத்தாருன்னு சொன்னால் இவர் ஆடு எடுக்க தான் போகிறான்னு ரசூலுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னாட்டு அவர் ஆட்டு நிறைய ஆடு மாடுகள்லாம் வச்சுருக்கிறாரு, வசதியாக இருக்கிறாரு, நமக்காக விருந்து கொடுப்பதற்காக வேண்டி ஒரு ஆட்டை அறுக்கிறதுக்கு தான் அந்த கத்தியை தீட்டுற பார்த்து தெரிஞ்சு போயிரும்ல, கத்தியை தீட்டி எடுத்துகிட்டு வர்றாரு. அப்போ ரசூல் சொல்லாம் சொல்கிறாங்க, இந்த போய் நல்லா பால் கறக்கிற ஆட்டுக்கிட்ட அறுத்துப்படாத, அது உனக்கு லாபம் தரும். பால் கறக்கிற ஆடாக இருந்தால் டெய்லி அந்த ஆட்டில் பால் கறந்து அது ஒரு தனி லாபம் தந்துக்கிட்டு இருக்கேன். ஈயாக்க உள் ஹலோ, பால் தரக்கூடிய ஆடுகளை தவிர்த்துக்க வேறு மாதிரி ஒரு ஆட்டை எங்களுக்கு அவண்டியாக இருக்கிற அந்த அறுத்துக்கங்கிறாங்க. அவர் போய் ஒரு ஆட்டை அறுத்து என்ன செய்கிறாங்க, அந்த ஆட்டை சமைச்சு சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அதோடு சேர்த்து இந்த பேரிச்சம்பழத்தையும் சாப்பிட்டு அவங்க பசியாரி முடிஞ்சவங்க என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உமர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இந்த அருளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க, இது சின்ன சாப்பாடு தான், பெரிய ஆடம்பரம் இல்லை, பெரிய பங்களா கட்டிக்கிறல, காரு இதெல்லாம் சொகுசெல்லாம் வாங்கலை, சும்மா சாப்பிட்ருக்குறோம் அவ்வளவுதான். ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, இல்லை துஸ் அலு நான் ஹாதன் நாயிம யோமல் கியாமா, கியாமத்து நாளில் இந்த நியமத்துகளுக்கும் அல்லாட்ட கேள்வி இருக்குது, நல்லா சாப்பிட்டு அதுக்கு நன்றி செலுத்தினியா, அதன்படி வாழ்க்கை அமைத்துக்கிட்டியா, நல்லா என்ன செய்வான், இதற்கும் கேள்வி கேட்பான். ஏன்னு கேட்டால் நீங்கள் பசியோடு வெளியே வந்தீங்க, வயிறு நிறைச்சி எல்லாம் உங்களை வெளியே அனுப்புகிறான், பசியோடு உள்ளக்க வந்தீங்க வயிறு நிறைச்சி எல்லாம் வெளியே அனுப்புகிறான், அதனால் இதற்காகவும் நீங்கள் வந்து அல்லாஹ் இடத்துல கேட்கப்படுவீங்க, நன்றி செலுத்தணுங்கிறாங்க, அதுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பார்க்குறோம். இதில் கவனிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், அவர் ஒருத்தர் வீட்டில் சாப்பாடு தர்றேன்னு சொன்னதுனால ரசூல்லாஹ் புறப்பட்டு போகிறாங்க. போகும்போது அந்த அபூபக்கர் உமர் என்ன சொன்னாங்க, பசி தாங்காமல் தான் போகிறேங்கிறாங்க. அவர் என்னைக்காவது வர சொல்கிறாரு, சும்மா மிதப்பாக இருக்கிற அன்னைக்கு போகலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கும்போது சாப்பிட்றாங்க, ஒன்றுமே இல்லை, இனிமே வந்து குடல் தாங்காது என்கிற ஒரு நிலைமை வரும் பொழுது ஒரு அன்சாரி தோழர் சொன்னாரே என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, அதிலும் திடீர்னு போய் வீட்டில் நுழைஞ்சோம்னா அவங்களுக்கு சிரமமாக போயிடும். இவர் வந்து அப்படி சிரமப்பட மாட்டாருங்கிற ஒரு ஆள், என்ன ஆட்டு பண்ண வச்சுருக்கிறாரு, பேரிச்சம்பழங்கள் இருக்குது, அதை எடுத்து தர வேண்டிய விஷயம் தானே, காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து தரணுங்கிற ஒரு நிலையில் அவர் இல்லை, தோட்டம் துறவுகளோட வசதியாக இருக்கிற காரணத்தினால எந்த நேரத்தில் போனாலும் அவருக்கு சமம் தான், சொல்லிட்டு போனாலும் ஒன்று தான், சொல்லாமல் போனாலும் ஒன்று தான். அவருக்கு அந்த விருந்தை உபசரித்து அது 100 பேரே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, விருந்துங்கிறது அடுத்தாளுக்கு சுமை கொடுக்குற விதமாக நம்ம போயிடக்கூடாது, போனது 3 பேர், அது 30 பேர் 40 பேரோடு அதை என்ன செய்வார் தெரியுது, எந்த நேரத்துலையும் விருந்து கொடுக்கறதுக்கு சக்தி படைத்தவராக இருக்கிறார் என்பதற்காக போகிறாங்க. இதில் நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு கேட்டால், பசிக்காக வெளியே வர்றேங்கிற ஒரு நிலை நம்ம யாராவது இருப்போமா, வீட்டில் ஒன்றுமே இல்லைங்க, பசிக்கு எதாவது கிடைக்குமான்னு வர்றேன்னு சொல்லி யார் இருப்பாங்க, ரொம்ப அன்றாட கூலி தொழிலாளிகள் அந்த மாதிரியான ஆட்கள் கூட இன்றைக்கி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியாக இருந்து கொண்டு ஒரு அதிபராக இருந்து கொண்டு அவங்களுக்கு சாப்பாடு பசி தாங்க முடியலைன்னு வெளியே வர்றாங்க, அவங்கள்ட்ட பயிற்சி பெற்ற அடுத்த நிலையில் இருந்த அபூபக்கர் உமரும் அதே நிலையில் இருக்கிறாங்க என்று சொன்னால், அப்போ என்ன மாதிரியான ஒரு வறுமைய வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க, இதெல்லாம் அவங்க மீது ஒரு நம்பிக்கை நமக்கு அதிகரிக்கிறது. இந்த இறை தூதர் என்று சொல்லி அவங்க எந்த ஒரு ஆதாயத்தை அடையலை, இறை தூதர் என்று சொல்லி இந்த ஒவ்வொருத்தரும் ஆன்மீகத்தை சொன்னார்களே ஆனால் அவங்க என்ன மாதிரி ஆயிடுறாங்கன்னு பார்க்குறோம். மக்களை கொண்டாந்து கொட்ட ஆரம்பிச்சிடும், அரசாங்கத்தில் எடுக்க தேவையில்லை, லேசாக கண்ணசைவு செஞ்சோம்னு சொன்னால் அவ்வளோ பேரும் கொண்டாந்து காணிக்கையை கொட்டிடுவார்கள் மத குருமார்கள்னு சொன்னால். இவங்களுக்கு அந்த மாதிரி எதையும் செய்ய தயாராக இருக்கிற தோழர்கள் இருந்தாங்க, அவங்கள்ட்டையும் வாங்கலை, அரசாங்கத்தின் நிதியையும் தொடலை, அப்போ என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இது வந்து முஸ்லீமில் வந்திருக்கிற ஹதீஸ் இப்போ சொன்னது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சம்பவம் நடக்குது, அப்துல் ரஹ்மான் இபின் அபூபக்கருடைய மகன் அவர் அறிவிக்கிறார், அப்துல் ரஹ்மான். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, ரசூல்லாவோட நாங்கள் வந்து 130 பேர் இருந்தோம், ஒரு பிரயாணத்தில் போகிறாங்க, பிரயாணத்தில் இருந்தது எவ்வளோ பேர், 130 பேர் இருந்தோம். அப்போ 130 பேர் இருக்கும்போது ரசூல்லா எல்லோரும் பசியாக இருக்குது, ரசூல்லாவுக்கும் பசி, ஒரு 130 பேரோடு போகிறாங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன படைகள் நடத்தி போவாங்க, பெரிய யுத்தங்களுக்கு போகும்போது ஒரு 1000 அந்த மாதிரி பெரிய நம்பரில் போவாங்க, சின்ன நம்பரில் போகிறாங்க, சின்ன சின்ன கலவரங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, அந்த மாதிரி போனால் அதுக்கும் ரசூலுல்லாஹ் தலைமை தாங்கி போவாங்க. அப்போ ஒரு 130 பேரோடு என்ன செய்கிறாங்க, நாங்கள் போய் கொண்டிருந்தோம், போய்கிட்டு இருக்கும் பொழுது எல்லாருக்கும் பசி, ரசூலுல்லாஹ்வுக்கும் பசி, ஒரு 130 பேரோடு பிரயாணம் பண்ணி போகிறதா இருந்தால் பசி வரும் என்பதற்கெல்லாம் பிளான் பண்ணி
சாப்பாடை கட்டிகிட்டு போகலாம்ல, இருந்ததுன்னு கட்டிகிட்டு போகிறதுக்கு எல்லாம் நம்பி புறப்பட்டாங்களே தவிர, இருக்கிற இலதலையில சாப்பிட்டுக்கிட்டு அப்படி போயிடலான்னு தான் அவங்க போகிறாங்களே தவிர சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு போகலை. இல்லை, இருந்தால்தான் கட்டிகிட்டு போவாங்க. அப்போ 130 பேர் போகும்போது அவங்களுக்கும் பசியாக இருக்கிறது, கூட இருந்த சஹாபாக்களுடைய பசியை உணர்றாங்க. உணர்ந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் யாராவது சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறீங்களா? ஏன்னா அந்த காலத்தில் இராணுவத்தில் வரக்கூடியவங்க வந்து சொந்த செலவில் தான் வருவாங்க. இப்போ தான் இராணுவம்னு ஒரு படை வச்சுக்கிட்டு அதுக்குன்னு சம்பளம் கொடுத்து அப்படி வர்றாங்க. ரசுல்லா காலத்தில் இராணுவம்னு சொன்னால் அவங்க சொந்த காசில் வருவாங்க. வாகனம் அவங்களுடைய வாகனமாக இருக்கும், குதிரையோ ஒட்டகமோ அவங்க சொந்த காசில் வாங்கினதாக இருக்கும், அவங்க வச்சுக்கிற கவச உடை கூட அவங்களுடையதாக இருக்கும், அவங்க வச்சுக்கிற வாள் கூட அவங்க காசு கொடுத்து வாங்கினதாக இருக்கும், தேவையான உணவுகள் அவங்களும் தான் தயாரிச்சுட்டு போவாங்க. இங்கேருந்து அரசாங்கத்திலேருந்து நம்ம கூப்பிட்றதுனால ரசுல்லா கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, ரசூ ஒவ்வொருத்தரும் தன்னால் என்றதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ ரசுல்லா கேட்குறாங்க, உங்கள்கிட்ட யார்கிட்டையாவது சாப்பாடு இருக்குதா? ஹல் மாஹதி மின்கும் தாமுன், உங்கள்கிட்ட யார்கிட்டையாவது உணவு ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்குறாங்க. அப்போ ஒரே ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு மரக்கால் உணவு இருக்கிறது, ஒரு மரக்கால் மாவு இருக்குது அப்படிங்கிறார். அவர் கொண்டு வந்திருக்கார், அவர் மட்டும் தனக்குன்னு கொண்டு வந்திருக்காரு, தனக்கோ நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளவோ அவர் கொண்டு வந்திருக்கிறார். ரசுல்லா ஏற்பாடு செஞ்சு கொண்டு வந்தது இல்லை, அதில் 130 பேரில் ஒரு ஆள் செய்கிறார். அப்போ ரசுல்லா என்ன செய்கிறாங்க, அதை கொண்டு வாண்ட அதை குழைக்க சொல்லி, மாவை குழைங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் இணை முஸ்லீம் அல்லாத ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா, ஒரு ஆட்டுக்குட்டிகளை ஓட்டிகிட்டு வர்றார். அப்போ ரசுல்லா கேட்குறாங்க, என்னப்பா இந்த ஆடை ஓட்டிக்கிட்டு போறியா? யாருக்காவது கொண்டு அன்பளிப்பாக கொடுக்குறதுக்கு கொண்டு போறியா, அல்லது விற்கிறதுக்கு கொண்டு போறியா என்று கேட்குறாங்க. இல்லை விற்கிறதுக்கு தான், ஒரு ஆடை ஓட்டிகிட்டு போனாங்கன்னா எந்த ஒரு முதலாளியுடைய ஆடாகவும் இருக்கலாம், அங்கே கொண்டு சேர்க்கறதுக்கு ஓட்டிகிட்டு போகலாம், அல்லது வர்ற வழியில் விற்றுலாங்கிறதுக்கும் ஓட்டிகிட்டு போகலாம்ல. அவர்கிட்ட கேட்குறாங்க, நீ இந்த ஆடுகளை ஓட்டிகிட்டு போறியே, இது வந்து யாருக்காவது போய் சேர வேண்டியதா, அல்லது விற்பனைக்கு ஓட்டிகிட்டு போறியான்னு கேட்குறாங்க. விற்பனைக்கு தான். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க, அங்கே ஒரு விலையை பேசி அந்த ஆட்டை வாங்குறாங்க. விலையை பேசி அவங்களுக்கு அந்த ஆட்டை விலைக்கு வாங்குறாங்க. விலைக்கு வாங்கி அந்த ஆட்டையும் அறுத்து அந்த மாவில் ரொட்டி சுட்டு அந்த அனைவருக்கும் அந்த அந்த பயணத்தில் அனைவருக்கும் அதே என்ன செஞ்சாங்க, உணவாக கொடுத்தார்கள் என்கிற ஒரு செய்தி புகாரியில் 5382 ஹதீஸில் இருக்குது. இதில் கவனிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், ஒரு தளபதி, ஒரு ஆட்சி தலைவர் படை நடத்திக்கிட்டு போகிறாரு. படை நடத்திக்கிட்டு போகும் பொழுது அதுக்கு எவ்வளோ தயாரிப்புகள் உலகத்தில் செய்கிறாங்க. நம்முடைய வரிப்பணங்களை எல்லாம் நீங்கள் படைகளுக்கு தான் எல்லா நாட்டிலையும் செலவழிக்கலாம். எல்லா நாடுகள்லையும் அதிகம் அதிகமாக செலவழிக்கிறது யாருக்கு? இராணுவத்துக்கும் இராணுவ வீரர்களுக்கு தான் நம்முடைய பொருளாதாரங்கள் வந்து இந்த நாடு மாத்திரம் இல்லாமல் உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் அதிகம் அதிகமான வரிகள் போடுவது அதுக்காக தான் போடுறாங்க. அந்த மாதிரி வந்து இராணுவத்தினர்களை வந்து அப்படி நல்லா வச்சிருக்கிற ஒரு நிலையில் ரசூலுல்லாஹி அழைச்சிக்கிட்டு போகிறவங்களுக்கு சாப்பாடு இல்லை. அதில் ஒருத்தர் தன்னுடைய சொந்த சாப்பாடை கொடுத்தா எல்லாருக்கும் பங்கு வைக்கிற நிலைமையில் இருக்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ ரசூலுல்லாஹுடைய அந்த வறுமை நிலை எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு கஷ்ட நிலையில் ரசூலுல்லாஹி இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த இது புகாரில் 5382 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஹைபர் யுத்தத்தில் மக்கா மதீனாவுக்கு பக்கத்தில் உள்ள யூதர்களுடைய கோட்டை ஹைபரில் இருந்தாங்க. அவங்க ரொம்ப இடைஞ்சல் பண்ணி கொண்டு முஸ்லீம்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்து கொண்டு இருந்ததுனால அதில் வந்து அவங்களோட போர் செய்யணுங்கிற ஒரு அவசியம் ஏற்பட்டு அந்த போருக்கு போகிறாங்க. அப்போ ஹைபருக்கு போன உடனே அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோழர்கள்லாம் பசிக்கு சாப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. சாப்பிடணும், சாப்பாடு போருக்கு போனால் சாப்பாடு வேணும்ல. அப்போ சாப்பாடு என்னன்னு வரும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், என்னப்பா சாப்பாடு இருக்குன்னு கேட்டால், அந்த மாவு தான், கொஞ்சோன்னு மாவு இருந்தது. அந்த மாவை குழைத்து என்ன செஞ்சோம், அதையே எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டோம். ஒரு போர்க்களத்துக்கு போகிறாங்க, அந்த போர்க்களத்தில் உள்ளவர்களுக்கு உணவாக வழங்குவதற்கு என்ன இருந்தது என்று சொன்னால், மாவு தான் இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து தான் அந்த மக்கள் வந்து இந்த மார்க்கத்தை காப்பாற்றியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சிரமங்கள் கஷ்டங்களை தாங்கி கொண்ட மக்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யலை, போருக்கு வந்துட்டாங்க 20 ஆட்டை கொண்டுடுவா, 4 ஒட்டகத்தை கொண்டுடுவான்னு என்ன செய்யலை சொல்லும் அளவுக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது நிதி ஆதாரங்கள் இல்லை. இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை கழிந்திருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஆட்டுக்கால் இருக்குல்ல, ஆட்டுக்காலில் நம்ம பாயா சூப்புலாம் வைக்கிறோம்ல, இந்த மாதிரி ஆட்டுக்காலை போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க. நம்ம ஒரு குழம்பு வச்சா எத்தனை நாளைக்கு வச்சுருப்போம், அன்னைக்கு சாப்பிட்ருவோம். அதிகமாக மிஞ்சி போஞ்சு சொன்னால் ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாளைக்கு கூட சாப்பிடுவோம், அது ஒரு 2 நாளைக்கு மேலாம் வச்சுக்கிற மாட்டோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஆட்டுக்காலில் நாங்கள் ஒரு குழம்பு தயார் பண்ணுவோம், அந்த குழம்பைய திருப்பி திருப்பி தண்ணியை ஊற்றி ஊற்றி 15 நாளைக்கு வைப்போம். 15 நாளைக்கு ரசூல்லாவுக்கு வைப்பாங்களாம். முதல்ல ஆட்டு குழம்பு வாங்கி அதை வச்சிடுறது சாப்பிட்ருவாங்களா, அதில் கொஞ்சம் தண்ணி மறுபடியும் ஊற்றி மறு வச்சுருவாங்க.
மறுபடியும் சூடாக்கி என்ன செய்வாங்க, மறுநாளும் கொண்டு வந்து அதே வைப்பாங்க. ஒரு ஆட்டில் செஞ்ச ஒரு குழம்பு வந்து 15 நாளுக்கு பிறகும் ரசூலுல்லாவுக்கு நாங்கள் எடுத்து வைப்போம். அதையும் முகம் சொல்லிக்காமல் சார், டெய்லி குழம்பு வைக்கிறதுக்கு எங்கே போகிறது? டெய்லி குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா என்ன கறிகள்லாம் வேணும்ல, டெய்லி ஆட்டுக்காலுக்கு எங்கே போகிறது? அப்போ அவங்களுக்கு இருக்கிற அவங்களுடைய உழைப்பிலிருந்து கிடைத்த வருமானத்தில் அவ்வளவுலாம் செய்ய முடியலை. அதனால் என்ன செய்கிறாங்க, என்ன இருக்குதோ அதை கொண்டு வாழ்வதுன்னு இருக்கிறாங்க. அப்போ ஆட்டுக்காலை வந்து 15 நாள் கொடுத்து நம்மளில் யாராவது இருப்போமா? 15 நாள் குழம்பு தான் இன்றைக்கி இருந்துச்சுன்னு சொல்லுவீங்களா? பழைய சாலைனாவும் நம்ம சாப்பிடுவோம், ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம். அது வசதி உள்ளவங்க அதை கூட சாப்பிட மாட்டாங்க. சும்மா ஏழையான மக்களாக இருந்தால் என்ன செய்வாங்க, இன்றைக்கி உள்ளது நாளைக்கு சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் அந்த தவிர ஒரு வாரம் 10 நாளைக்கு வச்சுலாம் சாப்பிடுவாங்களேன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த கெட்டு போகாத இந்த ஃப்ரிட்ஜ்லாம் இருந்த காலத்தில் கூட 15 நாளைக்கு வச்சு சாப்பிட்ற முறையெல்லாம் இருக்காது. அப்போ அங்கே ஒன்று பாதுகாக்க கூட ஒன்றும் கிடையாது. சும்மா சூடாக்கி அதையே திருப்பி என்ன செய்கிறது, சாப்பிட்டு கொள்வது. இது புகாரில் 5438வது ஹதீஸில் இருக்குது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர் சஹல் இப்னு சஅது அவங்க சொல்கிறாங்க, மாரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்ஹுலன் மின் ஹீன இப்தாஹுல்லாஹு ஹத்தா கபலஹுல்லா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபியாக அனுப்புனதில் இருந்து அவங்க மரணிக்கிற வரைக்கும், நபியாக அனுப்புனதில் இருந்து நபியாக அனுப்புலேருந்து அவர் சொல்கிறது வந்து, இவர் மதீனாவாசி, இவருக்கு தெரியாது மக்காவில் வந்து செழிப்பாக தான் இருந்தாங்க, மதீனாவுக்கு வந்ததுலேருந்து இந்த சொல்லணும். அவருக்கு தெரிஞ்சதை வச்சு என்ன செய்கிறாரு, நபியானதிலிருந்துங்கிறார். நபியான ஆரம்ப காலத்தில் நல்லா வசதியாக இருந்தாங்க. மக்காவில் இருக்கும் பொழுதெல்லாம் சொந்த பொருளாதாரம் நிறைய இருந்துச்சு, கஷ்டம்லாம் கிடையாது. மதீனாவுக்கு வந்ததுலேருந்து பதிலாக அவர் என்ன செய்கிறாரு, அவர் மதீனாவாசியும் கிடையாது மக்காவாசியும் கிடையாது. அந்த சஹாபி என்ன செய்கிறாருன்னா, ரசூலுல்லாவை எல்லாம் நபியை அனுப்புறதுல இருந்து மரணிக்கும் வரைங்கிறாரு. நபியை அனுப்புனது கரெக்ஷன் பண்ணிக்கிறது, நபியை அனுப்புனது இவருக்கு தெரியாது. அப்போ மக்கா வாழ்க்கையில் உள்ள விஷயம், மதீனாவுக்கு வந்ததுலேருந்து உள்ள கஷ்டம் இது. மதீனாவுக்கு வந்ததுலேருந்து அவங்கள கைப்பற்றி கொள்கிற வரைக்கும் அவங்க வந்து சல்லடையை பார்த்ததில்லை. சல்லடைன்னு சொன்னால் மாவு அரிப்பாங்கல்ல, சல்லடைன்னா அரிப்புமாங்க எங்கள் ஊர்லாம். அது சல்லடைன்னா என்னது, மாவு வந்து பட்டு மாதிரி வருவதற்காக என்ன செய்வாங்க, அதில் போட்டு அரித்தோம்னா மேலே உமிகள்லாம் வந்துடும், கீழே மாவு மட்டும் மெல்லிசாக மென்மையாக பட்டு மாதிரி மாவுகள் மட்டும் கிடைக்கும். இதுக்கு பேர் சல்லடைமாங்க. இந்த சல்லடை ரசூலுல்லா பார்த்ததில்லைன்னா பயன்படுத்தினதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ இப்போ சல்லடை இல்லாமல் அவங்க அந்த கரடு முரடாக இருக்கும்ல அந்த மாவு, நம்ம காலத்தில் உள்ள மிஷின் அந்த ரைஸ் மில்லில் வச்சுருந்தாங்க, அந்த காலத்தில் மில்லு கிடையாது. அப்போ எப்படி அந்த மாவை சாப்பிட்ருப்பாங்க? சல்லடை மாதிரி இருந்தால் தான் அதை அரைச்சி இதை பட்டு மாதிரி எடுக்க முடியும், அது இல்லைன்னா சாப்பிட முடியாது. அப்படி இருக்கும்போது சஹாபி கேட்குறாங்க, சஹாபிகிட்ட கேட்குறாங்க, கைஃபை குன்தும் தாக்குறோன்னு செய்கிற மண்கூடி, சலிக்காமல் எப்படி அந்த மாவு நீ சாப்பிடுவீங்க, சலிக்கலைன்னா எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார், குன்னா நத்தானு, நாங்கள் திருகையில் போட்டு அரைப்போம். திருகைன்னா என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் ரெண்டு இரும்பு குழாய் கல்லுனாலான ரெண்டு வட்டமாக இருக்கும், மேலே வந்து இந்த கோதுமையை போடுவாங்க, அப்படி சுத்த என்ன செய்யும், கீழே போய் அப்படி அரைஞ்சிக்கிட்டு வரும். சின்ன ரொம்ப பெருசாக உள்ளதை உடைக்கும், அவ்வளோதான், குறுநல் மாதிரி உடைக்குமே தவிர பட்டு மாதிரி அரைக்க முடியாது. அந்த மாதிரி நாங்கள் அரைக்குவோம், அரைச்சவொன்னே என்ன செய்வோன்றதா மாவை மாதிரி ஆயிடுமா, அதை ஊதி விடுவோம், ஊதினோன்னு அதில் உமியெல்லாம் பறந்துடும், மீதி உள்ளதை தண்ணியை குளிச்சு சாப்பிட்ருவோம். இப்படித்தான் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னு சொல்லி அவர் சொல்கிறார். யார், சஹல் இப்னு சஅது சொல்கிறார். இது புகாரியில் 5413வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாவுடைய அந்த எளிமையான வாழ்க்கை வந்து கற்பனையில் எட்டாத ஒரு வாழ்க்கை. நிறைய இஸ்லாத்துக்கு வந்தவர்கள்லாம் இதுகளை சொல்லியே வந்திருக்கிறாங்க, இந்த மனிதர் நேர்மையானவர், இவர்கிட்ட எந்த ஒரு ஆதாயமும் இல்லை, எந்த ஒரு இயக்கத்தை, எந்த ஒரு சங்கத்தை, எந்த ஒரு மதத்தை, எந்த ஒரு கட்சியை நிறுவனம் யாராக இருந்தாலும் அவங்க வந்து இப்படி இருக்க முடியாது, இருந்தது இல்லை, இந்த மாச்சும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருப்பாங்க, இந்த ஒரு மனிதர்கிட்ட தான் அதை நம்ம பார்க்க முடியலன்னு சொல்லி நிறைய பேர் இஸ்லாத்தை தழுவியவர்களே இது போன்ற தன்மைகளை வைத்து வந்திருக்கிறார்கள். இன்னும் ரசூலுல்லாவுடைய நிறைய பண்புகள் இருக்கிறது, அவற்றை குறித்த விஷயங்களை இன்ஷால்லாஹ் அடுத்தடுத்த வாரத்தில் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, 2 நாட்களுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டிலேருந்து ஒரு தீர்ப்பு அளித்திருக்கிறாங்க. என்ன தீர்ப்புன்னு சொன்னால், நம்ம தேர்தல் நடத்துகிறதுக்கு தேர்தல் ஆணையருங்கிறாங்கல்ல, தேர்தல் கமிஷனர், இந்த தேர்தல் தலைமை கமிஷனர் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு துணையாக 2 பேர் தேர்தல் ஆணையர்னு இருப்பாங்க. இவங்களை வந்து அரசாங்கம் தான் நியமிக்குது. யார் நியமிக்கிறா,
மத்திய அரசாங்கம் பிறந்த மாதிரி அவங்க தான் நியமிக்கிறாங்க. நியமித்தா எப்படி நியமிப்பாங்க? அவங்களுக்கு வேண்டியால் நியமிச்சு விட்ருவாங்க. ஏன்னா இவர் வச்சு தானே காரியமே நடத்துவோம். தேர்தல் கமிஷனரை வாங்கிட்டோம்னு சொன்னால் தேர்தலில் நம்ம வெறுப்போடி நடத்திடலாம். தேர்தல் கமிஷனர் அந்த அதிகாரம் என்னச்சார்னு சொன்னால் செல்றத செல்லாதுன்னு சொல்லலாம், செல்லாத செல்லும்னு சொல்லலாம். தீர்ப்பளிக்கக்கூடியவராக அந்த இடத்துல அவர் இருக்கிறதா இருக்கிறதுனால தேர்தல் கமிஷன் நியமிக்கிறது எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டால், அவங்க கட்சி சார்புடையவங்களாக விலை போனவர்களாக நேர்ம நாணயம் இல்லாதவர்களாகத்தான் நியமிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருக்கிறது. அப்போ சமீபத்தில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், ஒருத்தர் வந்து ரிட்டையர்டாக ஒருத்தர் பதவியை ராஜினாமா பண்ணுறாரு, அடுத்த நாளைக்கு அவர் நியமிக்கிறாங்க. தேர்தல் ஆணையர்னு சொன்னால் அவருடைய சர்வீஸுகள் எல்லாம் பார்த்து அவர் வந்து அவருடைய காரியங்கள் வச்சு வச்சு தேர்ந்தெடுப்பாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு பணியில் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. இருக்கிறவர் வந்து இன்றைக்கி ரிசைன் பண்ணுறாரு, மறுநாளைக்கு அவரை தேர்தல் கமிஷனராக நியமித்து விட்டோன்னே இதை எதிர்த்து வழக்கு போட்டாங்க. இதில் எந்த ஒரு நெறிமுறையும் கையாளப்படலை. தேர்தல் கமிஷனை நியமிக்கிறது வந்து அரசாங்கமே நியமிக்கிறதுல ஊழல் இருக்குது, அதில் முறைகேடு நடக்கும், இது அது இதுதான் நமக்கு தூணாக இருக்கிறது. தேர்தல் ஒழுங்காக நடந்தால் தான் ஜனநாயகத்துக்கு அர்த்தம், பேசிக்கே இதுவாக தான் இருக்கிறது என்று சொல்லி இதை வந்து அரசாங்கம் நியமிக்காமல் அதுக்கு ஒரு குழுவை அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வழக்கு. அந்த வழக்கில் அவங்க மத்திய அரசாங்கத்தில் சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. இவங்களுக்கு சித்த அந்த பதில்கள்லாம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. அரசாங்கத்தின் சார்பாக சொன்ன பதில் வந்து ஏற்கத்தக்கதாக இல்லை. இப்போ அந்த தீர்ப்பில் இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இனிமேல் தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தாலும் சரி, அது கீழே உறுப்பினராக போடுவாங்கள்ல அவங்களாக இருந்தாலும் சரி, பிரதம அரசாங்கமும் நியமிக்கக்கூடாது. தேர்தல் கமிஷனர் யார் என்பதை நியமிக்கிறதா இருந்தால் மூணு பேரை ஒரு குழு அமைக்கணும். அந்த மூணு பேர் யாராக இருக்கணும்னு கேட்டால், பிரதமர் ஒன்று, இரண்டாவது எதிர்கட்சி தலைவர் ஒன்று, மூன்றாவது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி. இந்த மூணு பேரும் கூடி தான் தேர்தல் கமிஷனர் முடிவு செய்யணும். இவங்க இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. அப்போ மூணு பேரில் அவங்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியலைன்னா தப்பான ஆளுக்கு வர்றதை தடுத்துடலாம். அந்த மாதிரி அடிப்படையில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டிலேருந்து இந்த இதுக்கு நீங்கள் பார்லிமெண்ட்டில் உடனே இதுக்கு ஒரு சட்டம் இயற்றணும், நீங்கள் சட்டம் இயற்றுறதை தாமதப்படுத்தினீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த சட்டம் இயற்ற வரைக்கும் இதான் நடைமுறை. இந்த சட்டம் இயற்ற வரைக்கும் கூட நீங்கள் நாளைக்கு ஒருத்தரை தேர்தல் ஆணையராக நியமிக்கிறதா இருந்தால் நானும் அதில் ஒரு ஆளாக இருப்பேன், சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அதில் ஒரு ஆளாக இருக்கணும், தலைமை நீதிபதி. எதிர்கட்சி தலைவர் இருக்கணும். எதிர்கட்சி தலைவர் சில நேரத்தில் இல்லாமல் போயிடுவாங்க. எதிர்கட்சி தலைவர்னு சொன்னால் மொத்த உறுப்பினரில் பத்தில் ஒன்று இருக்கணும். 540 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்கன்னு சொன்னால் 54 இடத்துல ஜெயிச்சா தான் எதிர்கட்சி தலைவர். அவருக்கு மினிஸ்டர் அந்தஸ்து கொடுப்பாங்க, எல்லா விதமான அரசாங்க ஒரு மந்திரி கொடுக்கக்கூடிய எல்லாமே அவருக்கு கிடைக்கும். யாருக்கு? எதிர்கட்சி தலைவருக்கு. ஆனால் எதிர்கட்சி தலைவருங்கிறதுக்கு உரிய சட்டம் என்னன்னு கேட்டால், மொத்த எண்ணிக்கையில் 10% வாங்கணும். இப்போ 234 எம்எல்ஏக்கள் சட்டசபையில் இருக்கிறாங்கன்று கேட்டால் 24 பேர் இருக்கணும். அப்போ தான் எதிர்கட்சி தலைவர். 22 தான் இருந்தாங்கன்னா எதிர்கட்சி தலைவர் கிடையாது, எதிர்கட்சி தலைவருக்குரிய அந்தஸ்து இருக்காது. அப்போ அந்த ஒரு கேள்வி எங்கே கிளப்புறாங்க, எதிர்கட்சி தலைவர் இருக்கணுங்கிறீங்க, சில நேரங்களில் எதிர்கட்சி தலைவருங்கிற ஒரு நிலை இல்லாமல் இருக்குமே அப்படிங்கும் பொழுது, அப்போ இருக்கிற கட்சி எதிர்கட்சிகளில் யார் அதிக எண்ணிக்கை இருக்கிறாங்களோ அவங்க, 54 இல்லாட்டாலும் 40 பேர் ஒரு கட்சிக்கு இருக்குதா, அவர் இருக்கணும் அந்த கட்சி தலைவர். எத்தனை கட்சி எதிர்கட்சிகள் இருக்கிறாங்களோ அந்த கட்சிகளில் யார் அதிக உறுப்பினர் இருக்கிறாங்களோ அவங்க இருக்கணும். அப்போ எதிர்கட்சிங்கிற வச்சவங்க தப்பிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கும் லாக்கு வச்சுருக்கிறாங்க. இது வந்து இன்னையில நம்மளும் வந்துச்சுக்கிறாங்கல்ல, இதை எல்லா கட்சிகளும் வரவேற்றிருக்கிறாங்க. திமுகவில் இருந்து மற்ற எதிர்கட்சியில் உள்ள எல்லாருமே இது ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நம்மளும் வரவேற்கிறோம். அந்த தேர்தல் கமிஷனரை ஒழுங்காக நியமித்தா மட்டும்தான் தேர்தல் ஒழுங்காக நடக்குங்கிற நம்பிக்கை சின்ன அளவுக்காக அது வரும். நியமித்த பிறகு கூட விலைக்கு வாங்கலாம், அது ஒரு விஷயம். 100% தீர்வு இல்லை. ஏதோ சில பெரிய அளவில் ஒரு முறைகேட்டிலேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க, உத்தரவாக போட்டாங்க. இனிமேல் நீங்கள் சட்டம் ஏற்றாவிட்டாலும் இனி யாரை நியமித்தாலும் எதிர்கட்சி தலைவரை கலக்கணும், சுப்ரீம் கோர்ட் நீதிபதியும் இருக்கணும், மூணு பேரும் சேர்ந்து அவங்களுடைய தகுதி டிஸ்கஸ் பண்ணி தான் நியமிக்கணும்னு சொல்லும் பொழுது கண்டவங்களும் நியமிக்க முடியாது. அது ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்வு என்று இதை பதிவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.